Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. உள்ளாட்சி தேர்தலில் தேனியை மொத்தமாக கைப்பற்றி கொடுத்த தங்க தமிழ் செல்வன் விரைவில் மாநிலங்களவை உறுப்பினராகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் ஜூன் மாத இறுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக மாநிலங்களவை உறுப்பினர்களான டி கே எஸ் இளங்கோவன், ஆர் எஸ் பாரதி, அதிமுகவை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன், ஏ விஜயகுமார், எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட 6 எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது. அந்த பதவிக்கு தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்வு செய்ய 36 எம்எல்ஏக்கள் வேண்டும். அதன்படி திமுகவிற்கு 4 பேர், அதிமுகவிற்கு 2 பேர் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளது. திமுக தலைமையின் குட்புக்கில் இருக்கும் தங்க தமிழ்செல்வனுக்கு உள்ளாட்சி தேர்தலில் தேனியை திமுகவிற்கு வென்று கொடுத்த போதே அவர் மாநிலங்களவை உறுப்பினராவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதே போல 1999, 2004, 2009 ஆகிய ஆண்டுகளில் திமுக மக்களவை உறுப்பினராக இருந்த ஏ கே எஸ் விஜயனுக்கும் சீட் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. கடந்த ஆண்டு காலியான 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தங்க தமிழ்செல்வனும் ஏ கே எஸ் விஜயனும் கடுமையாக போட்டியிட்ட நிலையில் அவர்களுக்கு பதிலாக கனிமொழி என் சோமு, கே ஆர் என் ராஜேஷ்குமாருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதனால் ஏ கே எஸ் விஜயன் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் இந்த முறை தங்க தமிழ்செல்வனுக்கும் ஏ கே எஸ் விஜயனுக்கும் வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது. மீதமுள்ள 2 1 காங்கிரசுக்கும் மற்றொன்று சென்னையை சேர்ந்த திமுக பிரமுகர் ஒருவரின் மகனுக்கும் வழங்கப்படும் என்று தெரிகிறது. அதிமுகவை பொறுத்தவரை செம்மலை, ஜெயக்குமார், கோகுல இந்திரா, பொன்னையன் ஆகிய 4 பெயர் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் செம்மலைக்கும் கோகுல இந்திராவிற்கும் மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயலலிதாவின் குட்புக்கில் இருந்த நவநீத கிருஷ்ணனுக்கு கடந்த 2016 ஜூனில் எம்பி பதவி வழங்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் திமுக எம்பி டி கே எஸ் இளங்கோவன் இல்ல திருமண விழாவில் கனிமொழியை புகழ்ந்து பேச அவரை அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பொறுப்பில் இருந்து அதிமுக தலைமை நீக்கியது. தற்போது அவரது பதவிக்காலம் முடிவதால் அதிமுகவில் அவரது இடம் கேள்விக்குறியாகியுள்ளது. Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.